வணக்கம், நான் சுபவீரபாண்டியன். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் கார்ல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையினுடைய முதல் வரியில், ஐரோப்பாவை ஒரு பேய் பிடித்தாட்டி கொண்டிருக்கிறது கம்யூனிசம் என்னும் பேய். அதை ஓட்டுவதற்காக பழைய ஐரோப்பாவின் சக்திகள் அனைத்தும் புனித கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றனர். எனவே மார்க்ஸும் எங்கெல்ஸும் பேய் என்பதையும் புனிதம் என்பதையும் நம்பினார்களா என்று கேட்டால், அதனை அவர்கள் கேலியாக நையாண்டியாகத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கம்யூனிசத்தை பேய் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் அதன் கருத்தே தவிர, அவர்கள் அந்த பேய் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் இல்லை. 1846 ஆண்டு அங்கே வெளியிடப்பட்ட கலை களஞ்சியம் ஒன்றில் வில்லியம் ஷூல்ஸ் என்பவரே அப்படி கம்யூனிசத்தை பேயாக பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள்.